எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் தினந்தோறும் நாம் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. நேற்று இல்லறத்திலே கணவனுடைய கடமைகளை பற்றி சிந்தித்தோம். இன்று இல்லறத்தினுடைய நாடி துடிப்பாக இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளினுடைய கடமைகளை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இள வயதிலே கல்யாணமாகி இணைகிற இந்த இளஞ்சோடிகள் எப்படி தங்கள் வாழ்வை நடத்த வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தக்கூடிய பெரியவர்களுடைய கருத்துக்களை உங்கள் முன் வைப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். 30 வயதிற்குள் இளைஞன், 27 வயதிற்குள் இளைஞி திருமணம் செய்து கொள்கிறார்கள். அது இருசாராரும் மனமுத்து செய்த திருமணமாகவும் இருக்கலாம், விருப்பப்பட்ட திருமணமாகவும் இருக்கலாம். இதிலே ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பதிலே, கட்டுக்கோப்பாக வைத்து கொள்வதிலே மிக பெரிய பங்கு வகிப்பது பெண்ணினுடைய பங்கு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கல்யாணம் ஆகிவிடுகிறது, ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலம் ஆகிவிடுகிறது, குழந்தை செல்வங்கள் வீட்டிலே தவழ்ந்து விடுகிறார்கள். அப்படி தவழ்ந்து விடுகிற பொழுது நாம் நிரந்தர வேலையில் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ பொருளாதார பிரச்சனையில் சிக்குவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்பொழுது மனைவி வேலைக்கு செல்லவில்லை, கணவன் மட்டும் வேலைக்கு செல்கிறார் என்கிற பொழுது மனைவி என்ன தெரியுங்களா செய்யணும், 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கழித்து நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மனக்கண்ணிலே படம் பிடித்து வைத்து கொண்டு கணவரிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். இருசாராரும் வேலைக்கு போகிறார்கள், இருசாராரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற பொழுது மழை அடித்தாலோ புயல் அடித்தாலோ வெயில் அடித்தாலோ 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வீட்டிற்கு வந்து விடுகிறது என்ற நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் வேலைக்கு போகிறார் அல்லது ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை ஒருத்தர் தனியார் வேலை என்று இருக்கிற பொழுது கல்யாணமான அன்றைய தினத்திலே இருந்து பட்டியல் போட்டு வாழ ஆரம்பித்து வேண்டும். கல்யாணம் ஆகிவிடுகிறது, குழந்தைகள் வந்து விடுகிறார்கள், 5 வயது வரை வகுப்புக்கு நாம் அழைத்து செல்வதே இல்லை. அப்பொழுது முதல் 5 ஆண்டுகளில் நமது சேமிப்பு எவ்வளவு இருக்க வேண்டும், அடுத்த குழந்தை பிறந்துவிட்டால் 2வது குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தையை எந்த பள்ளியில் படிக்க வேண்டும், எந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து முதல் 5 ஆண்டுகால திட்டத்தை குழந்தைகளுடைய படிப்பு செல்வத்திற்கு படிப்புக்கு ஆகக்கூடிய செலவிற்கு எவ்வளவு வேண்டும் என்பதை கணக்கிட்டு பிளான் செஞ்சுக்கணும். அடுத்த 5 ஆண்டுகள் கல்யாணம் முடிந்து அடுத்த 5 ஆண்டுகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய 1 குழந்தையோ 2 குழந்தையோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு வள்ளியில் சேர்த்து விடுவீர்கள். அதுக்கப்புறம் அடுத்த 5 ஆண்டுகளில் சொந்த வீடு இல்லை என்றால் சொந்த வீடு, இதுக்கு நாம் வந்து பிளான் பண்ணிக்கணும். இதுக்கு இருவரும் வேலைக்கு சென்று வந்தால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது, ஆனால் ஒருவர் மட்டும் வேலைக்கு செல்கிறார் என்றால் அப்போ நம்ம எவ்வளவு சிக்கனமாக அது செலவு செய்யணுங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். அதுவும் வாடகை வீடாக இருந்தால் வெயில் அடித்தாலோ புயல் அடித்தாலோ மழை அடித்தாலோ 1ஆம் தேதி வாடகை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது நாம் எவ்வளவு சிக்கனமாக இருந்து அந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை நாம் தான் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் நல்லது கெட்டதுக்கு போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு காதுகுத்துக்கோ போகிறோம் அப்படின்னா அங்கே மொய் வைக்கிறோம், 1001 வைக்கிறோம், 1005 வைக்கிறோம், இல்லை 10000 வைக்கிறோம். ஆனால் எதிர்காலத்தினுடைய தேவைகளை பொறுத்து இப்போ மற்றவங்க வைக்கிறாங்க 5000 வைக்கிறாங்க 10000 வைக்காங்கிறதுக்காக நாம் வைக்க முடியாது, நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு 1000 500 501 வைக்கலாம். இது மாதிரி சிறுக சிறுக சேமித்து முதல் 5 ஆண்டு காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், அடுத்த 5 ஆண்டு காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், அடுத்த 5 ஆண்டு காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த இல்லத்தரசிகள் வருடந்தோறும் செலவு கணக்கை ஒரு நோட்டில் எடுத்து எழுதி வைத்து கொண்டு இருவரும் அமர்ந்து பேச வேண்டும். தேவையில்லாத செலவு எது, தேவை இருக்கிற செலவு எது அப்படிங்கிறத காலம் நேர்ந்து கருதி பேச வேண்டும். இதை எப்போ பேச வேணும்னு கேட்டிங்கன்னா கணவன் வெளியிலே வேலைக்கு சென்று விட்டு வருகிற பொழுது அங்கே அலுவலகத்தின் இருக்கக்கூடிய இன்னல்கள் காரணமாக அல்லது துயரங்கள் காரணமாக வீட்டுக்கு வருகிற பொழுது அப்பொழுது வீட்டுக்குள் நுழையாத வண்ணம் இருக்கிற பொழுது இதை பேசக்கூடாது, பேசக்கூடிய தருணம் என்று ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி கணவன் ஒரு விஷயத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார், அன்னைக்கு உங்களுக்கு தலைவலியோ உடல் வலியோ இருக்கிறது, மாதாந்திர கோளாறுகளினால் மாதந்தோறும் வருகிற வழியினால் அவஸ்திப்படுகிற அந்த நிலைமையிலே நீங்கள் எளிதாக எடுத்து சொல்ல விடலாம், இன்று எனக்கு தலைவலிக்கிறது, இன்று எனக்கு கால் வலிக்கிறது, அதனால் இந்த சிந்தனையை அல்லது இந்த விவாதத்தை அல்லது இந்த கருத்து பரிமாற்றத்தை நாம் ஓரிரு நாள் தள்ளி வைத்து கொள்ளலாம் என்று முக மலர்ச்சியுடன் சொல்லலாம்.
அப்போ சொல்லாமல் எரிஞ்செரிஞ்சு விழுந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, கணவன் சரி ஏண்டா இதை போய் சொல்லிக்கிட்டே சரி விட்டுருவோம் அப்படின்ட்டு அவங்க விலகி ஆரம்பித்து விடுவார்கள். உங்களுக்கு பிடிக்காததே கணவர் செய்கிறாரா, உங்களுக்கு பிடிக்காததே கணவர் நடவடிக்கைகள் தெரிகிறதா, அதை சொல்லக்கூடிய தருணம் என்று ஒன்று இருக்கிறது. உங்களுடைய நேரம் கருதி அதை அருமையாக அவரிடத்தில் பகிர்ந்தால் எல்லோரும் காது கொடுத்து கேட்டு இனிய இல்லறமாக மாறும். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டேன்னா, இன்றைக்கி இருசாராரும் வேலைக்கு போகிறார்கள், ரெண்டு பேருமே நல்லா சிந்திக்கக்கூடாங்க, நல்லா படிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது சொந்த வீடு இல்லைன்னா சொந்த வீடு, சொந்த கார் இல்லைன்னா சொந்த காரு. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் அந்த முதல் பிறந்த நாளிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு பவுனும் எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சுருங்க. அது நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒவ்வொரு பவுனும் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன், அல்லது வெறும் கேக்கை கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸை கொடுக்குறதுங்கிறதுனால இல்லாமல் இதை வந்து நம்மளோட கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கணும். ஆண் குழந்தை பிறந்தாலும் அந்த ஆண் குழந்தைக்கு வருஷந்தோறும் ஒரு பிறந்த நாளுக்கு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் அந்த குழந்தையோட அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இப்படியே பண்ணிட்டு வருகிற பொழுது அந்த குழந்தை 15 வருடம் 20 வருடம் கழித்து வருகிற பொழுது நம்ம கையில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தோம்னா ஒரு 25 பவுனோ அல்லது 30 பவுனோ நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் விட நீங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு எல்ஐசி பாலிசி போடுறது அல்லது எதிர்கால காப்பீட்டு திட்டங்கள் போடுறது, இது மாதிரியான ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு சேமிப்பை நீங்கள் தொடங்கிக்கலாம். அல்லது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பெண் குழந்தைங்களுக்கு இப்போ திட்டமெல்லாம் வந்துருச்சு, அதில் மாதம் 1,000 ரூபாய் சேர்த்து அக்கௌண்ட்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். சேமிப்பு தான் வாழ்க்கையை உயர்த்தும். நீங்கள் சிறுக 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 எப்படியெல்லாம் சேமிக்கலாம், இல்லத்தரசிகள் எப்படி கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்ண தொலைக்காட்சி வாரி இருக்கிற வரி விளம்பரங்களையும் இந்த யூடியூப்பில் காணக்கூடிய ஆன்லைன் பொருள்களையும் வாங்கி குவிப்பதிலே இன்பம் அடைவதை விட்டுவிட்டு எல்லாரும் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லவில்லை. அதிலிருந்து விலகி இருந்தால் எது தேவை என்பதை மட்டும் நாம் வாங்கி கொள்ள வேண்டும். எது தேவையில்லைங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் நம்ம அனாவசிய செலவு செய்வதை தவிர்த்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். குறையாக சொல்லவில்லை. விளம்பரங்களையும் யூடியூப் காட்சிகளையும் பார்த்து தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்த்தோமானால் சேமிப்பிற்கு ஒரு வழிவகுக்கும். அப்படி சேமிப்பிற்கு வழிவகுக்கிற பொழுது நீங்கள் குழந்தைகளுக்கு தேவையான நகையோ இல்லை பணத்தையோ சேர்த்து வைத்து சொந்த வீடு கட்டணும். நீங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து சொந்த வீடு இல்லையா, சொந்த வீடு கட்டணுங்கிறது ஒரு எய்மாக வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷமோ ஒரு 15 வருஷமோ கார் இல்லையா கார், அல்லது சொந்த வீடு இருக்குதுன்னா இன்னொரு வீட்டை வாங்கி வாடகைக்கு விடுறது அல்லது தங்க நகையை வாங்கி வச்சுக்கிறது. கையில் பணம் வைத்து கொள்ளுங்கள். கையில் பணம் வைத்திருக்கிற மனிதர்களைத்தான் சொந்தங்கள் சொந்தங்களாக நினைக்கிறார்கள் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். இதை நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்திச்சு பார்த்துடணும். சொந்த வீடு இருந்தால் ஒரு மதிப்பு, கார் இருந்தால் ஒரு மதிப்பு, இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது. இது யாரையுமே குறை சொல்கிறதோ இல்லை அவங்கள குறை சொல்கிறதோ கிடையாது. இப்படி தான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இங்கே இல்லறத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு இதுதான் விதி. அப்போது இதை நோக்கி நாம் பிரயாணம் பண்ண வேண்டும். எவ்வளவு சிறுக சிறுக சேமிக்கிறோமோ அவ்வளவும் நம்ம எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒளிவிளக்காக இருக்கும். அதுக்கு இல்லத்தரசிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவினங்கள் கஷ்டங்கள் அல்லது அவங்க சைடில் இருந்து சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எப்படி பேசணும் எப்படி பழகணும்னு அவங்க சொல்லணும். அதே மாதிரி கணவன் வீட்டாரிடத்துலேருந்து எப்படி வந்தாங்கன்னா அவங்களிடத்தில் எப்படி பழக வேண்டும் பேச வேண்டும் என்பதை கணவன் சொல்லணும். ஏன்னா இருதரப்பு சொந்தங்களும் நமக்கு வேணும். இதை வந்து நீங்கள் பார்த்து பேசி உட்காந்து முடிவெடுத்தோம்னா இல்லறம் இனிய இல்லறமாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, கல்யாணம் ஆன தினத்திலிருந்து உங்களுடைய சேமிப்பை தொடங்கிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைகளுடைய திருமணத்தை வெகு விமர்சையாக நடத்துவதை கூடுமான வரைக்கும் ஒரு தடவை ரெண்டு தடவை சிந்திச்சு அதில் ஆகிற செலவை உங்கள் பொண்ணு பேர்லேயோ இல்லை மாப்பிள்ளை பேர்லேயோ இல்லை பையன் பேர்லேயோ மருமக பேர்லேயோ ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போட்டு வச்சிங்கன்னா 5 வருடங்கள் 10 வருடங்கள் கழித்து அது மிகப்பெரிய தொகையாக மாறும். செலவு செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எனவே இனிய இல்லறத்தை நடத்துவது ஆண் கையிலும் இருக்கிறது பெண் கையிலும் இருக்கிறது. எனவே இந்த எல்லா வரவு செலவையும் பார்க்குறவங்க பெண்ணு தான். வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லேருந்து கரண்ட் பில்லு கட்டுறதுலேருந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து கணவன்மாருடைய பெரும் பொறுப்புகளை தங்களுடைய இரு தோள்களிலே சுமந்து குடும்பத்தை வழி நடத்துகிற ஏந்தல்களாக இருக்கக்கூடிய அந்த மனைவிகள் மனைவிமார்கள் எல்லோரும் ஒரு தடவை ரெண்டு தடவை சிந்தித்து சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை புரிஞ்சுக்கிற நேரத்தில் கணவர்கிட்ட சொல்கிற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அப்புறம் இன்றைக்கி பல விவாகரத்துகள் காரணமாக இருக்கின்றன. அதாவது ஆண்களுக்கே வரக்கூடிய குறைபாடுகளை பொறுத்து காரணமாக இருக்க ஒரு பிரச்சனைகளாக வருது. வீறு கொண்டு எழுகிற ஆற்றலை விரைவிலே சிந்தி விடுகிற மனிதர்களுக்காக இன்றைக்கி கோர்ட்டு படியெல்லாம் ஏறுறாங்க. அதுக்குரிய விவாதங்கள் தேவையில்லை, அதுக்குரிய மருந்துகள் வந்துவிட்டன. இது வேணுமா வேண்டாமான்னு முடிவு செய்வது இருசாராக இருந்தால். ஏனென்றால் காமம் என்பது ஆறு போல,
அந்த ஆறில் குளித்தால் நமக்கு அழுக்கு போகும். ஆனால் எவ்வளவு குளிக்கணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். எனவே எல்லோரும் இனிய இல்லறத்தை நோடி நாடி சந்தோஷமாக இருக்க சேமிப்பு மனவிட்டு பேசுதலே அடிப்படை காரணம் என்று சொல்லி என்னுடைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி. இனிய இல்லறம் எல்லோருக்கும் வாய்க்க வேண்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொல்லி என்னுடைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.